சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். இன்று 24 திகதி 3 மாதம் 2020 சவுதி அரேபியாவில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 562 காணப்படுகின்றது. குவைத் நாட்டில் 189 பேரும், அமீரகத்தில் 198 பேரும், பஹ்ரன் நாட்டில் 339 பேர் காணப்படுகின்றனர். பஹ்ரன் நாட்டில் 2வது நோயாளியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். கட்டார் நாட்டில் 501 பேரும், ஒமான் நாட்டில் 66 பேரும் இந்த நோய் தொற்றுக்கு இலக்காகியிருக்கின்றனர். சவுதி அரேபியாவில் 8 பேர் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றனர். சவுதி அரேபியாவில் வைரஸ் தொற்றிலிருந்து 8 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், நோய் தொற்று உலக அளவில் அதிகரித்து வரும் இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியா ராச்சியத்தில் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்படுவது என்பது சற்று ஆறுதலான செய்தி. குணமடைந்தவர்கள் பற்றிய தகவல்கள் சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சகம் தனது 29வது கூட்டத்தின் போது அவர்கள் எடுத்து வரும் சுகாதார நடவடிக்கைகள் மேம்படுத்துவது குறித்தும் மீண்டும் ஆலோசித்திருக்கின்றனர். நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 238 பேர் குறித்த விபரம், பெரும்பாலானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கவனிப்பில் உள்ளனர். முன்னர் அறிவிக்கப்பட்ட 238 பேரில் 180 பேர் பயணம் செய்ததன் மூலம் நோய் தொற்றுக்கு ஆளானவர்கள். நோய் தொற்று உடையவர்களுடன் நேரடியான தொடர்பில் இருந்ததனால் 54 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 238 பேரில் 8 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். 2 பேரை தவிர மற்ற அனைவரும் நோய் தொற்று தாக்குதலிருந்து சற்று நலமடைந்துள்ளனர். நோய் வாய்ப்பட்டுள்ள 238 பேரில் 115 ஆண்களும் 123 பெண்களும் உள்வாங்குகின்றனர். நோயுற்ற நபர்கள் சராசரி வயது 45 வயதாக காணப்படுகின்றது. இவர்களில் 151 பேர் சவுதி அரேபியா குடிமக்கள் மற்றும் 87 பேர் சவுதி அல்லாத வெளிநாட்டவர்கள். சவுதி அரேபியா மன்னர் நாட்டு மக்களுக்கு பேசிய போது நாட்டில் வைரஸ் தொற்று குறித்து புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை தெரிவித்தார். சவுதி அரேபியா ராச்சியம் வைரஸ் பரவாமல் தடுக்க பல்வேறு கூடுதல் நடவடிக்கைகள் எடுத்து வருவதை கண்டு உலக நாடுகளும் அதனை பின்பற்ற தொடங்குகின்றன. நாட்டில் வாழும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பாதுகாக்க தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வரும் நாடாக சவுதி அரேபியா திகழ்கின்றது என்று மன்னர் தனது உரையின் போது பாராட்டி பேசியிருக்கின்றார். வைரஸ் தொற்று நோயான வைரஸிலிருந்து தேசத்தை பாதுகாக்கும் பொருட்டு மார்ச் மாதம் 21 கடந்த சனிக்கிழமை முதல் 14 நாட்களுக்கு அனைத்து உள்நாட்டு விமானங்கள், பேருந்துகள், டாக்ஸிகள் மற்றும் ரயில்களுக்கு சவுதி அரேபியா தற்காலிக தடை விதித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் வைரஸ் பரவாமல் தடுக்க நேற்று முதல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு 7 முதல் அதிகாலை 6 வரை தொடர்ச்சியாக 21 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சவுதி அரேபியா நாட்டு குடிமக்கள் மற்றும் சவுதி அரேபியாவில் வாழும் வெளிநாட்டு மக்கள் யாவரும் ஊரடங்கு உத்தரவு அமுலில் உள்ள இந்த நேரத்தில் வெளியே வர வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் மார்க்கெட், மருத்துவம், இறைச்சி, பேக்கரி, கொரியர், பத்திரிகை, வாட்டர், பெட்ரோல் மற்றும் இதில் வேலை செய்பவர்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா அல்லாத பிற நாடுகளிலிருந்து தமிழகத்துக்கு சென்றவர்கள் வெளியில் வர தடை மீறுபவர்களுக்கு பாஸ்போர்ட் முடக்கப்படும். கடந்த 1 சவுதி அரேபியா அல்லது பிற நாடுகளிலிருந்து விடுமுறைக்கு தமிழகத்துக்கு சென்றவர்கள் வெளியில் வர வேண்டாம் என்று தமிழக அரசு தடை விதித்துள்ளது. மீறுபவர்களுக்கு பாஸ்போர்ட் முடக்கப்படும். ஊரடங்கு உத்தரவு நேரத்தில் நடமாடினால் 10,000 ரியால் அபராதம். தினமும் இரவு 7 முதல் மறுநாள் காலை 6 வரை 11 இந்த ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும். இந்த ஊரடங்கு உத்தரவானது 21 நாட்கள் தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள் இன்னும் சிலருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் தடை உத்தரவின் போது ஊரடங்கு உத்தரவின் போது வெளியில் சென்றவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டிருக்கின்றன. போலீசாரை கண்டு பயந்து ஓடுவதும் பிடிபடுவதும் என்று பல சம்பவங்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன.
சவுதி அரேபியாவில் ஊரடங்கு உத்தரவின் காரணமாக ரியாத்தில் எடுக்கப்பட்ட அழகிய புகைப்படம் பாருங்கள். இதுபோன்ற ஒரு சாலை வரலாற்றில் இருந்ததில்லை. சவுதி அரேபியாவில் ஊரடங்கு உத்தரவின் போது மதீனா நகரில் எடுக்கப்பட்ட அழகிய புகைப்பட தொகுப்பை பாருங்கள். இதுபோன்ற ஒரு புகைப்படத்தை நீங்கள் மீண்டும் இன்னுமுறை எடுத்துவிட முடியாது. தற்போது மக்கா நகரில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பாருங்கள். ஊரடங்கு உத்தரவின் காரணமாக இந்த மக்களின்றி மனிதர்களின்றி வெறிச்சோடி காணப்படும் மக்கா நகர். சவுதி அரேபியாவில் இருக்கும் ஸ்டார்பக்ஸ் அனைத்து சுகாதார நிபுணர்களுக்கும் தினமும் இலவச நடுத்தர அளவு காஃபியை இலவசமாக வழங்க தொடங்கியிருக்கின்றது. சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்திருந்தோம். சவுதி அரேபியா நாட்டில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 562 காணப்படுகின்றது. சவுதி அரேபியா பற்றிய உடனடி தகவல்களுக்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி பற்றிய செய்தியொன்றில் உங்களை சந்திப்போம்.